கேடுது பொண்ணு பார்க்க போறீங்களா அப்ப நான் வந்தர காட்டி எனக்கு தெரியாமலே எல்லாரும் சேர்ந்து போய் பொண்ணு பாத்துப்பீங்க அப்படிதானே ஐயோ இல்லடி சும்மா பொண்ணு தான பார்க்க போறோம் அதுக்காக மூத்த பொண்ணு நான் எனக்கு தெரியாமலே போறப்படுறதா போச்சு போச்சு எனக்கு பிறந்த வீட்லயே மதிப்பு இல்ல புகுந்த வீட்லயே மதிப்பு இல்ல அக்கா சும்மா எமோஷனல் ஆகாத வரதுனா வா சட்டுப்புட்டுன கிளம்பு கார் வந்துரும் ஓஹோ கார் வரையா மாட்டேன் என்ன மதிக்காதவங்க கூட நான் வர மாட்டேன் ஐயோ என்னடி நீ இப்படி சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோச்சுக்கற சின்ன விஷயமா எது எது சின்ன விஷயம்ங்கற ஐயோ கார் வந்துச்சு இத பாரு நீ வரவேண்டாம் நாங்க போயிட்டு வந்த அப்புறம் பொதையாத வெச்சுக்கலாம் அம்மா சீக்கிரம் கிளம்பு இதா சாக்குனே என்ன விட்டுட்டு எல்லாரும் போறன்னு பாக்குறீங்களா நான் விட மாட்டேன் வாங்க நானும் வரேன் இப்போ இதுக்கு நீ வராம இருந்திருக்கலாம் ஐயோ யமா இந்த போடு நல்லா இருக்கே இது குடு ஐயோ உள்ள இருக்கடி போய் கட்டிக்கோ இத வந்தற வந்தற யமா என்னன்னா இதுலமா இத பெத்தே வாய் ஊனு வெச்சிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் நீதாடி குழப்பனே யமா லிப்ஸ்டிக் காஞ்சிர கூடாதுமா ஆமா கலைய கூடாது எல்லாம் என் தலைய எழுத்து நாராயணா 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 யாம்பா ஓ பேரே சொல்லிக்கிற நான் அவன கூப்பிடுறேம்மா நாராயணா அந்த பொண்ணு விட்ட காப்பாத்துப்பா ஏய் நில்லுங்க நில்லுங்க யாருது நான் தாங்க குபேரே யாரை கேட்டு தரந்த வீட்டுக்குள்ள நுழையறீங்க கேக்காம கொல்லாம உதவி செய்யதா இந்த குபேரனோட கரெக்டர் நம்ம வீட்ல மங்களகாரி நடக்க போதுல அதான் பொண்ணு பாக்கறது ஏழு பேர் வருவாங்க வரவங்க எதில உட்காருவாங்க அத நாம யோசிக்கும்ல மனோகர் உன்கிட்ட சேர் கேட்டானா கேட்டான் நான் வெள்ளாடி தரதுலன்னு சொன்னேன் ரோஷகார பையன் உடனே கிளம்பிட்டான் அதான் நானே கொண்டு வந்தேன் பிரமாதமான சேர் எப்படி இருக்குன்னு உட்காந்து பாக்குறீங்களா பரவாயில்ல நாட்டுல எத்தனையோ சேர் தயாராகுது எல்லா சேருக்கும் அது பாக்கியம் கிடைக்கிறது இல்ல நீங்க ரொம்ப சில்லியா பேசிட்டீங்க போதும் சேர் எடுத்துட்டு வெளியே போங்க சாரி ஒரு சின்ன டவுட் என்ன அக்காவுக்கு கல்யாணம் ஆயிட்டா உங்க ரூட் கிளியர் தானே என் ரூட் இப்பவே கிளியர்னு வச்சுக்கோ அத பத்தி உனக்கு என்ன எனக்கு என்ன ப்ராப்ளம்னா சில சமயம் ரூட் கிளியர் நினைச்சு போயே இருக்கும்போது டேக் டைவர்ஷன் ஒரு போர்டு போட்டுறோம் அந்த மாதிரி ஏதாவது ஸ்டாப் யுவர் நான்சென்ஸ் சேர் எடுத்துட்டு வெளிய போ குழப்பற மாதிரி பேசிட்டேன் சாரிங்க ஒரே ஒரு கேள்வி ஒரே ஒரு பதில் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறேன் என்ன உங்க கல்யாணம் லவ் மேரேஜா இருக்குமா இல்ல அரேஞ்ச்டு மேரேஜா இருக்குமா எவனாவது பணக்கார கிழவனா பார்த்து ரெண்டாம் தரமா கட்டிக்கலாம்னு இருக்கேன் உன் வேலைய பாத்துட்டு போ என்ன பாக்குற போ மகரியம் பாரு சேர் சேர் யாரு கிட்ட இடி கத்திட்டு இருக்க வேற யாரு அந்த நெட்ட லூஸ் கிட்ட தான் சரிமா அந்த அடிப்படி கிட்ட இருந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டியா எல்லாம் முடிஞ்சு போச்சு ஆனந்தி அப்புறம் ஒரு விஷயம் என்னம்மா சொல்லு உங்க சித்தப்பா வீட்டுல சொல்ல வேணாமா ம் சொல்லிவிடு அவர் என்னமோ ஆளுக்கு முன்னாடி வந்து நிக்க போற மாதிரி தான் எதுக்கும் அந்த தேவையில்லாத வேலை என்னடி இப்படி பேசுற உங்க அப்பா வழியில நமக்கு இருக்கிற ஒரே ஒரு சொந்தம் அவங்க தானே அம்மா சொந்தம் சொந்தம்னு நாம சொன்னா மட்டும் பத்தாது நாமளும் அவங்களுக்கு சொந்தம்ன்ற நினைப்பு சித்தப்பா மனசுலயும் இருக்கணும் தான் கூட பிறந்த அண்ணன் பசங்க கிட்ட என்னைக்காவது அவர் பாசமா நடந்திருப்பாரா இல்ல ஒரு நாளாவது தேடி வந்து பாத்திருப்பாரா நாமளே போய் மேல விழுறது உனக்கு அசிங்கமா படல இதுல எல்லாம் பெருசா கௌரவம் பார்க்க முடியாது ஆனந்தி நான் ஒண்ணுக்கு மூணு பொண்ணா பெத்தி வச்சிருக்கேன் நாளைக்கு உங்களை கட்டி கொடுத்த இடத்துல ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா உங்க சித்தப்பா கிட்டதான் நம்ம போய் சொல்லணும் அவர் தான் நமக்கு ஆதரவா வந்து நிக்கணும் சும்மானாலே அவர் இந்த வீட்டுக்கு வரமாட்டாரு இதுல பிரச்சனைனா அவர் துள்ளி குதிச்சு வந்து நிக்க போறாரா ஏமா நீ வேற ஏதோ உளறிட்டு இருக்க சரிடி உங்க சித்தப்பா பேச்ச விடு உங்க சித்தி தங்கமானவ அவ முகத்துக்காவது உங்க சித்தப்பாவை நம்ம கூப்பிட்டு தான் ஆகணும் என்னம்மா நீ சித்தப்பா பெர்மிஷன் இல்லாம சித்தி மட்டும் எப்படிமா வருவாங்க இத பாரு அவங்க பணக்காரவங்களாவே இருக்கட்டும் நம்மள மதிச்சு இந்த வீட்டுக்கு வராதவங்கள நம்மளே போய் வழிய கூப்பிடுறது எனக்கு என்னமோ கூச்சமா இருக்கு நீ ஏன்டா இந்த மாதிரி காரியம் எல்லாம் பண்றியோ எனக்கு புரியலம்மா உனக்கு புரியாதுடி புருஷன் இல்லாம கல்யாண வயசுல வரிசையா மூணு பொண்ணுங்களை வீட்டுல வச்சுக்கிட்டு எப்பவும் மனசுல பதட்டத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிற என்ன மாதிரி தாய்க்கு தான் புரியும் தகப்பன்னு ஒருத்தர் இருக்கணும் இல்லாட்டி அவர் ஸ்தானத்துல சும்மா வந்து நிக்கிறதுக்காவது ஒரு ஆளு வேணும் உங்க சித்தப்பா நம்ம குடும்பத்துக்கு ஒண்ணும் செய்ய தேவையில்லை ஆனா அப்படி ஒருத்தர் இருக்காருங்கிறது நம்ம மனசுக்கு எவ்வளவோ தென்பு அவ்வளவுதான் இதுக்கு மேல எதுவும் இல்லை புரியுதா
அபி இன்னைக்கு ஈவினிங் உன்னோட பொண்ணு பார்க்கற ஃபங்க்ஷனுக்கு நான் அவசியம் வரணுமா கண்டிப்பா வரணும் இல்ல அபி இன்னைக்கு உனக்கு லைஃப்ல ஒரு டர்னிங் பாயிண்ட் வர மாதிரி எனக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட் வந்திருக்கு என்ன இல்ல ரொம்ப நாளா எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் எனக்கு இன்னைக்கு ஃபோன் பண்ணி என்ன தனியா மீட் பண்ணனும்னு சொல்லிருக்கான் ஐ திங்க் அவனோட காதல் இன்னைக்கு எனக்கு சொல்லப் போறான்னு நினைக்கிறேன் வழக்கமா பசங்க தான் இதெல்லாம் பண்ணுவாங்க இப்போ நீயும் ஆரம்பிச்சிட்டியா வேற வழி வாரம் தவறாம இன்னொருத்தன் பொண்ணு பார்க்க வர மாதிரி பிசினஸ் எங்க வீட்ல இல்ல நானே தான தேடிக்கணும் இது பாரு ஜோக் அடிக்காத சீரியஸா சொல்லு எங்க போற சீரியஸா தான் சொல்றேன் அபி நிஜமா அந்த பையனை பார்க்க தான் நான் போறேன் விஷ் மீ லக் ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ் சேம் டு யூ தேங்க்ஸ் பை பை ஹலோ சொல்லுங்க வர்மா & கோ கம்பெனியோட கொட்டேஷன்ஸ் எல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அந்த ஃபைலை நீங்க வந்து பார்த்து ஓகே பண்ணிட்டீங்கன்னா நான் கிளம்பிடுவேன் ம் வந்து வாங்கிக்கறேன் ஓகே வர்மா ஃபைல் எங்க தேனால் கிடைக்காது எப்படி வீட்டுக்கு போறேன்னு பார்க்கறேன் வர்மான் கோ ஃபைலை கொடுங்க இங்க தான் வெச்சேன் انا காணோம் இங்க வெச்சது எங்க போகும் தெரியலையே என்னங்க இது இன்னைக்கு அனுப்ப வேண்டிய ஃபைல் ஆச்சா ஆமா நான் தான प्रिபெயர் பண்ணி வெச்சேன் எங்க போச்சனே தெரியலையே ஏதாவது ஞாபகத்துல இருந்திருப்பீங்க ஏங்க प्रिபெயர் பண்ணி வெச்ச ஃபைலை திருடுறதுக்கு யாராவது புதுசா நம்ம ஆபீஸ்க்கு வர போறாங்களா என்ன இல்ல தொல்காப்பியன் எனக்கு ஞாபகம் இருக்கு இல்ல அபி நீங்க வேற ஞாபகத்துல இருந்திருப்பீங்க அதான் कंफ्यूज ஆயிட்டீங்க அபி நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா என்ன எல்லா டீடைல்ஸும் சிஸ்டத்துல இருக்கு இல்லாத ஃபைலை தேடி டைம் வேஸ்ட் பண்றத விட கொஞ்சம் ஸ்பீடா வர்க் பண்ணீங்கன்னா திரும்ப புதுசா ரெடி பண்ணிடலாம் ஷூ அபி நீங்க மனசு வச்சா ஃபாஸ்டா முடிக்கலாம் ஓகே அத இன்னைக்கே நம்ம ஓகே பண்ணி அனுப்பல பெரிய ப்ராப்ளம் ஆயிடும் ஷூ அப்புறம் வேகமா வர்க் பண்ணுங்க ஆனா கவனமா பண்ணனும் ஏன்னா திரும்ப ஏதாவது மிஸ்டேக் பண்ணி அத திருத்துறதுக்கு டைம் ஆயிடும் ஓகே தொல்காப்பியன் அப்புறம் இந்த ஆர்டர் பிளேஸ் பண்ணும் பொழுது オリジナル ரேட்ட பழைய ஃபைலை பார்த்து கம்பேர் பண்ணி பண்ணிடுங்க பெட்டரா இருக்கும் அத தர நான் பண்ண போறேன் இது பாருங்க இப்படி நின்னு என்ன கைட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல இல்லங்க சீக்கிரமா போணும்னு சொன்னீங்க அதுக்காக தான் இது சீக்கிரம் பண்ற செயல் இல்ல டியிலே பண்ற ஒரு செயல் ப்ளீஸ் கோ பேக் டு யுவர் சீட் அண்ட் லீவ் மீ அலோன் டைம் ஆச்சு எனக்கு என்னடா தெரியும் கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களே வேண்டாம் வேண்டாம் அது நாகரிகம் இல்லடா நான் கேட்டதா வித்தியாசமா இருக்கும் நீங்க பெருசு தப்பு இல்ல கேளுங்க டேய் சில்லியாட்ட பேசாத நம்ம பொண்ணு தானே பார்க்க வந்திருக்கோம் 5-10 நிமிஷம் லேட் ஆகுமே தவிர பொண்ணு வரதானே போகுது அவசரப்பட்டா தப்பு நடக்கங்கடா எவ்வளவு நேரமா இப்படி உட்கார்ந்திருக்கிறது போர் அடிக்குது இல்ல சரி ஆமாப்பா டிவியாவது போட்டுட சொல்லுங்க ஏதாவது படமாவது பாப்போம் வந்த இடத்துல ஏதாவது பேசி மானத்தை வாங்காத பேசாமல் டே பாஸ்கர் உனக்கு இப்போ என்ன தெரியணும் பொண்ணு எப்போ வருவான்னு அதானே ஆமா நான் போய் கேட்டு வந்துட்டுமா வேண்டாம் சீதா பேசாமல் அப்பா வழக்கம் போல நீ கொஞ்சம் ஐயோ இவளுக்கு நாகரிகமே தெரியாதே லூஸ் மாதிரி உள்ள போய் என்ன பண்ண போறாளோ லூஸ் மாதிரி இல்லப்பா லூஸே தான் சும்மா வந்த இடத்துல பேசாமல் இரு யாருங்க உள்ள வாங்க வாங்க நான் மாப்பிள்ளைக்கு அக்கா சீதா
என்ன இவ்வளவு சின்ன பொண்ணா இருக்க? பாலிய விவாகமா பண்றோம்? இல்லங்க, நீங்க பார்க்க வந்தது என்னோட அக்காவ. அவ உன்னை விட அழகா இருப்பாளா? ஏன் கேக்குறீங்க? சும்மா தான் கேட்டேன். ஆமா, ஒருவேளை அக்கா என்னை விட நல்லா இருந்தா என்ன பண்ணுவீங்க? அதுக்காக பொண்ணா மாத்த முடியும்? நாங்க கேக்குற சீர்ல கொஞ்சம் கூட்டி வேணா கேக்கலாம். என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே? நீங்க ரொம்ப வேடிக்கையா தான் பேசுறீங்க. வேடிக்கையா இல்ல இல்ல, நிஜமா தான் சொல்றேன். ஆண்டி, நீங்க சொல்றது கரெக்ட். எனக்கு ஒரு ஐடியா. ஆண்டி எல்லாம் இல்ல, அக்கா. எக்சர்சைஸ் எல்லாம் பண்ணி ட்ரிம்மா இருக்கல, என் அக்கானே கூப்பிடலாம். என்ன ஐடியா? எங்க அக்கா என்னை விட ரொம்ப அழகா இருப்பாங்க, அதனால சீசனத்தை எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு பொண்ணு மட்டும் கூட்டிட்டு போங்க. ஓகேவா? அது எப்படி ஓகே? முதல்ல சொன்னது ஓகேனா இதுவும் ஓகே தானே? பரவாயில்லைங்க, உங்க பொண்ணு ரொம்ப வாயாடிதான். தப்பா நினைச்சுக்காதீங்க, அவ எப்பவுமே கொஞ்சம் யதார்த்தமா பேசுவா. சரி, எங்க பொண்ணு? ஆபீஸ்ல இருந்து இப்ப வந்துடுவா. நாங்க வரோம்னு தெரியும்ல உங்களுக்கு? பொண்ண கொண்டு வந்து முதல்ல உட்கார வைக்க வேண்டமா? இல்ல, உங்களுக்கு ஆபீஸ்ல ஏதோ அர்ஜென்ட் வர்க், முடிச்சிட்டு இப்ப வந்துருவாங்க. நீங்க போய் உட்காருங்க. ஆர்த்தி, உங்களுக்கு பலகாரம் எல்லாம் கொடுமா? பலகாரனா ஜிலேபி மட்டும் தானா? இல்லங்க, மைசூர் பாக் கூட இருக்கு. காரம் எதுவும் இல்ல? முறுக்கு இருக்கு. எனக்கு பால்கோவானா ரொம்ப பிடிக்கும். கொடுத்து அனுப்புறீங்க. சரி சரி, சீக்கிரமா எடுத்துருவாங்க. தட்டுடு சீக்கிரம். வந்துகிட்டே இருக்கு. யார் பொண்ணா? ஜிலேபிய முறுக்கோ? பொண்ணு எப்போ வருவாளா? வந்துகிட்டே இருக்காளாண்டா. அலையாத, எப்படி அலையற பாரு. ஹலோ. 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 தேங்க்ஸ். உன் பேர் என்னம்மா? நான் ஆர்த்தி, அபியோட தங்கச்சி. நான் வித்யா, மாப்பிளையோட தங்கச்சி. என்ன படிக்கிறீங்க? நானா? நீ என்ன படிக்கிற? நான் பிஎஸ்சி பிசிக்ஸ். ஓ, நீங்க? ஐய், திரும்ப திரும்ப படிப்பை பத்தி கேட்காத. உனக்கு என்ன படிப்புன்னு அவ்வளவு இதுவா? அப்படி இல்லைங்க, பொதுவா கேட்டேன். இத பாரு, காலேஜ் போய் படிச்சாதான் புத்திசாலிங்கிறது கிடையாது. புக்ஸ் படிப்பை விட அனுபவ படிப்பு தான் ரொம்ப முக்கியம். ஓஹோ, நீங்க என்ன படிக்கிறீங்க? வந்து நான் இவ பிஏ பாட்னி படிக்கிறேன். பிஏ பாட்னியா? நாலாவது வருஷம். ஏடி, வாய் திறந்து சொல்ல வேண்டியதானே, கேக்குறல்ல? அதான் நீயே சொல்லிட்டிய. நீங்க பெரிய ஆளுங்க, நாங்கெல்லாம் கிடைக்கிறத படிச்சுட்டு இருக்கோம். நீங்க ரொம்ப ரேரான, சொல்ல போனா யாருமே படிக்காத கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க. நான் எப்பவுமே அப்படிதான். ஆர்த்தி, கொஞ்சம் வந்துட்டு போமா? இதோ வந்துட்டேம்மா, வந்துடுறேங்க. அக்கா, என்ன பேசிட்டு போற? சமயம் பார்த்து நீ பிஏ பாட்னி எப்படி போட்ட பாத்தியா? அதான் ஏதோ குழப்பமா சொல்லிட்டு போனா. எனக்கு ஒண்ணும் புரியல, உனக்கு ஏதாவது புரிஞ்சுதா? அதெல்லாம் யாருக்கு புரியணும்? ஜிலேபி பத்தி எவ்வளவு நல்லா இருக்கு. உன்னையும் ஒன்னு வச்சிருக்கேன், இன்னொன்று கேக்வா? ஹலோ, அங்க அபியக்கா இருக்காங்களா? நான் உங்களோட பிரதர் மனோகர் பேசுறேன். வீட்டுல விசேஷம், அவங்க கிளம்பிட்டாங்களா இல்லையான்னு தெரியணும், அதனால தான் ஃபோன் பண்ணேன். ஆ, போயாச்சு. எப்போ சார் கிளம்பினாங்க? எனக்கு சரியாக டைம் தெரியாது, ஆனால் கிளம்பி 17:30 ஆச்சு. என்னப்பா, வச்சிட்டியா? இல்லை சார், தேங்க்யூ. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு,
எல்லா பிரிண்ட் அவுட்டையும் நான் தான செக் பண்ணி ஃபைல் பண்ணிருந்தேன். ஓகே, see you அபி. ஓகே, பை. ஏன் தொல்காப்பியன், நல்ல தேடுனீங்களா ஃபைல? இதுக்கு மேல தேடணும்னா பீச்ல மணல சலிக்கிற மெஷின் வச்சு தான் சலிக்கணும். அபி, நான் புறப்படுறேமா. ஓகே சார். இன்னைக்கு நீ புறப்படுற மாதிரி தெரியலையே. ஓ சார், ப்ளீஸ். சீக்கிரம் கிளம்புறப்பதான் இப்படி ஏதாவது நடக்கணுமா? பதட்டம் இல்லாம வேலை பாருங்க அபி. தப்பு வந்து அது வேற லேட் ஆயிட போகுது. எனக்கு ஃபோன் ஏதாவது வந்ததா? ஃபோன் வரல. வந்தா எனக்கு உடனே கொடுத்துருங்க. பாவம், அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. என்ன அபி, எதுவும் வீட்ல விசேஷமா? நதிங் இன்ட்ரஸ்டிங் டு யூ. வேஸ்ட் பண்ணாதரா. 2 ரூபா 3 ரூபாப்பா. ஓ, வெளியேறி போச்சா? ஐயோ, எனக்கு டைம் ஆயிட்டே இருக்கு. நம்ம சட்டு புட்டுன்னு பொண்ண பார்த்துட்டு வீட்டு கிளம்ப வேண்டாமா? அவசரப்படாதம்மா, பொண்ணு ஆபீஸ்ல இருந்து வரணும்ல. அது என்ன அப்படி ஒரு ஆபீஸ்? இவ்ளோ நேரம் வேலை பண்ற ஒரு ஆபீஸ்? ஆபீஸ் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ஏன், எனக்கு ஒண்ணும் தெரியாத நான் என்ன முட்டாளா? திருப்பி திருப்பி அத சொல்லணுமா? அம்மா பாருமா. ஐயோ, உங்க சண்டைய வீட்ல போய் வெச்சுக்கலாமே. அப்ப என்ன பண்ற ஆபீஸ்ல இவ்ளோ நேரமா வரதுக்கு? அது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. அப்படினா? அப்படினா கட்டடம் கட்டற கம்பெனி. அடடா, ஆபீஸ்ல நான் பெருசா என்னமோ இல்ல நினைச்சேன். கடைசில கட்டடம் கட்டற இடத்துலயே வேலை செய்யற பொண்ணு. உனக்கு தெரிஞ்ச விவரம் இவ்வளவுதான் வந்த இடத்துல கேவலப்படுத்தாத. அவ பெரிய இடத்துல வேலை பாக்குறா, கட்டடம் கட்டற இடத்துல இல்ல. பின்ன என்ன வேலை செய்யறா? டைப் அடிக்கிறாளா? கே, ஆபீஸ் இருக்குற ஒரே வேலை டைப்பிங் தானா? அதானே தினம் டிவில பாத்துட்டு இருக்கோம். சரி, என்னதான் வேலை பாக்குறா? பாஸ்க்கு பியேவா இருக்காக்கா. ஓஹோ, என்ன ஓஹோ, தெரிஞ்ச மாதிரி ஓஹோன்ற நீ. அப்பா, டைம் ஆயிடுச்சு, என்னாச்சும் போய் கேளுங்க. இப்பதான் கேட்டேன், ஆபீஸ்ல இருந்து வந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஒருவேளை ஓவர் டைம் இருக்குமோ? ஓவர் டைமா? அப்பா, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில வேலை செய்யறான்னு சொன்னாங்கல்ல, அந்த சைடு இன்கம்லாம் இருக்கும்ல? சைடு இன்கமா? இல்லப்பா, வாங்குற சம்பளம் 7500 ரூபாய். கேக்குறதுக்கு பிளாட்டா இருக்கு, ரவுண்டா 10,000 இருந்தா நல்லா இருக்கும் இல்லமா? ஆமாமா, ஆமா, அதான் கேட்டேன். ஏண்டா, என்ன கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை செய்யற? லஞ்சம் எல்லாம் வாங்குறதுக்கு தனியார் கம்பெனிடா? அது என்னடா, எக்ஸ்ட்ரா எதுவும் வராதா? எல்லாம் இருக்குமா, அப்பாக்கு தெரியாது. அதானே, தெரிஞ்சா நம்ம எப்படியோ இருந்திருப்போம். கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிமா, சிமெண்ட், மணல், ஜெல்லி எல்லாம் பணம் புழங்குற ஐட்டம். யாருக்கும் தெரியாம அதை வித்து ஒதுக்கிறதுக்கு வழி இல்லாம இருக்கும். அதானே. சரி சரி, அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். நீ வா, வாடா. வாங்கடி. ஏய், கீழே விழுந்துட போற, வந்த இடத்துல செலவு வச்சிடாத, வா. இவன் கவுத்துட்டாடி. நான் சொல்லல, எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நம்ம மானம் போ போகுது. அம்மா, கொஞ்சம் சும்மா இருமா. அவங்க முன்னாடி டென்ஷன் ஆகி காரியத்தை கெடுத்துறாத. ஆர்த்தி, ஃப்ளாஸ்க்ல காஃபி இருக்கு, அவங்களுக்கு இன்னொரு தடவை ஊத்தி கொடு. என்ன, செகண்ட் டோஸா? ஆமா, இந்த மாதிரி அப்பப்ப கொடுத்துட்டு இருந்தா தான் அவங்க கொஞ்சம் பொறுமையா இருப்பாங்க. டேய், கைய வச்சு சும்மா இருக்க மாட்டே, பேசாம இரு. ஹலோ தம்பி, உன் பேர் என்ன? மனோகர் சார். மனோகர் சாரா? மனோகர் சார். ஓ சரி, இந்த வீட்டில் நீ மட்டும் தான் நாமளே? எவ்வளோ நேரம் தான் நாங்கள் வெயிட் பண்ணுறது? உங்கள் அக்கா எங்க? ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணேன் சார், கிளம்பிட்டாங்களாம். கிளம்பிட்டாளா? அப்புறம் ஏன்ப்பா இன்னும் வீடு வந்து சேரல? வெளியில் எங்கேயாவது போயிருக்காளா? என்ன ஷோ, நீ கொஞ்சம் சும்மா இருங்க. நாங்க ஒண்ணு இங்க வேலை வெட்டி இல்லாம வந்து உட்கார்ல. எங்க பாஸ்கர் தான் ஆபீஸ்க்கு போறா, ஆனா கரெக்ட் டைம்க்கு வீடு வந்து சேரல. ஆபீஸ் ஆபீஸ், ஊர்ல உலகத்துல அது ஆபீஸ். ஏமா ஏமா ஏமா, போச்சுக்காதம்மா, காரணம் இல்லாம லேட் ஆகாது. ஏண்டா நிக்கிறே, போய் இன்னொரு வாட்டி போன் பண்ணிட்டு வா. வேணா இன்னும் ரெண்டு ரெண்டு ஜிலேபி சாப்பிட்டுக்கங்களே. வந்த கொஞ்ச நேரத்திலேயே என் குடும்பத்தை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கமா, நல்லா இருக்கு. சும்மா இருங்கப்பா. ஏங்க, எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? அதானே, ஒரே எரிச்சல் எரிச்சலா வருது. ப்ளீஸ், எல்லாரும் காஃபி எடுத்துக்கோங்களேன். காஃபி சாப்பிடுங்கம்மா. எடுத்துக்கடி. போதும்,
ஏதோ வந்தமா பொண்ண பார்த்தமா காஃபியே குடிச்சமா போனமா இல்லாம எவ்வளவு நேரமா உட்கார்ந்திட்டே இருக்குது குறுக்கெல்லாம் வலிக்குது மன்னிச்சிடுங்க எப்பவுமே டைத்துக்கு வந்துடுவா இன்னைக்கு ஏதாவது டிராஃபிக்ல மாட்டிட்டாலே என்னமோ சரி சரி மறுபடியும் ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க ஆ தம்பி ஃபோன் பண்ணி கேட்டா அக்கா ஆபீஸ்ல இருந்து கிளம்பியாச்சாம் கேங் கிட்ட பதில் சொல்லிட்டே இருக்காதீங்க உங்க அக்கா சீக்கிரம் வரதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க சரிடா பாஸ்கரா வா போலாம் இது வரைக்கும் மூணு ஜிலேபி சாப்பிட்டாச்சு போலாங்கறியா இன்னொரு 10 நிமிஷம் பார்க்கலாமே 10 நிமிஷம் உட்கார்ந்தா நம்ம மானம்தான் போகும் வா போலாம் வா அம்மா போலாம் ஆ சாரி மா ஆபீஸ்ல ஒரு அவாய்ட் பண்ண முடியாத வேலை அத கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டாங்களா